சென்னை ராயப்பேட்டையில் உள்ள அதிமுக தலைமை அலுவலகத்தில் நடைபெற்ற வன்முறை தொடர்பான விசாரணையை சிபிஐக்கு மாற்ற வேண்டும் என்று அதிமுகவை சேர்ந்த சி வி சண்முகம் உள்துறை செயலாளர் உள்ளிட்டோரிடம் மனு அளித்திருக்கிறார்கள். இது தொடர்பான கூடுதல் விவரங்களை கொடுப்பதற்காக செய்தியாளர் சுதர்ஷன் இணைப்பில் இருக்கிறார். அவரிடம் பேசலாம். சுதர்ஷன், விவரங்கள் என்ன, பதிவு செய்யலாம். வணக்கம். அதிமுக தலைமை அலுவலகத்தில் நடைபெற்ற திருட்டு வழக்கை உடனடியாக சிபிசிஐடிக்கு அல்லது சிபிஐக்கு மாற்ற கோரி சி வி சண்முகம் தரப்புல டிஜிபி அலுவலகத்திற்கு தபால் மூலமாக புகார் ஒன்றை அளித்துள்ளனர். கடந்த 11 ராயப்பேட்டை அதிமுக தலைமை அலுவலகத்தில் இருந்த முக்கிய ஆவணங்கள், இருப்பு தொகை, பத்திரங்கள் ஆகியவற்றை ஓபிஎஸ் மற்றும் அவருடைய ஆதரவாளர்கள் திருடிச் சென்றதாக சி சண்முகம் ராயப்பேட்டை காவல் நிலையத்தில் புகார் அளித்திருந்தார். இதே போல இபிஎஸ் மற்றும் அவருடைய ஆதரவாளர்கள் தலைமை கழக பொருட்களை அடித்து நொறுக்கிவிட்டு பொய்ப் புகார் அளிப்பதாகவும் ஓபிஎஸ் ஆதரவாளர் ஏசிடி பிரபாகர் வந்து மறுப்பு புகார் அளித்திருந்தார் என்று. இந்த நிலையில ராயப்பேட்டை காவல் நிலைய போலீசார் எந்தவித நடவடிக்கை எடுக்காத காரணத்தினால உடனடியாக இந்த வழக்கை சிபிஐ அல்லது வந்து சிபிசிஐடி விசாரிக்க உத்தரவிட வேண்டும் என்று டிஜிபி மற்றும் காவல் ஆணையர் அலுவலகத்திற்கு தபால் மூலமாக சிபிசிஐ புகார் அளித்துள்ளார். விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி சுதர்ஷன். உங்களுக்கு தேவையான மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் நியூஸ் நம்பகத்தன்மையோட இன்டெப்தா டீடைல்டா ஸ்டன்னிங்கான விஷுவல்ஸோட இன்ஸ்டண்டா நியூஸ் தெரிஞ்சுக்கணும்னா தொடர்ந்து பாருங்க நியூஸ் தமிழ் தொலைக்காட்சியை. உங்க ஃபேவரட் நியூஸ் தமிழ் சேனல்ல டிடிஹெச் சர்வீசஸ்ல பார்க்க ஏர்டெல் டிடிஹெச்ல இந்த நம்பர்லையும், டாடா பிளேல இந்த நம்பர்லையும், டிஷ் டிவில இந்த நம்பர்லையும் பார்க்கலாம். உங்கள் அபிமான நியூஸ் தமிழ் தொலைக்காட்சியை தமிழ்நாடு முழுக்க இருக்க கேபிள் நெட்வொர்க்ஸ்ல பார்க்க ஸ்கிரீன்ல டிஸ்ப்ளே ஆகிற சேனல் நம்பர்ஸ் நோட் பண்ணிக்கோங்க. ஸ்டே டியூன்ட் அண்ட் கீப் வாட்சிங் நியூஸ் தமிழ்.